ஆற்றல் குழுமம் நடத்தும் குழந்தைகளுக்கான சைக்கிளிங் மற்றும் ஓட்டம், தற்காப்பு கலைகள் மூலம் குழந்தைகளை பாதுகாக்க கற்றுக் கொடுக்கும் ஆற்றல் அமைப்பு டெக்கத்லான் மற்றும் ஆல் இந்தியா மார்ஷியல் ஆர்ட்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் ஃபெடரேஷன் இணைந்து இந்நிகழ்வை நடத்துகிறது. நாள் 18 செப்டம்பர் ஞாயிற்றுக்கிழமை, நேரம் காலை 6:30 முதல் 8:30 வரை. இடம் TNHP மெயின் ரோட், பிரத்யங்கரா கோவில் பின்புறம், சோழிங்கநல்லூர், OMR, சென்னை. தொடர்புக்கு 7305530170, 9790906668. இந்நிகழ்வை மீடியா பார்ட்னராக இணைந்து நடத்துவதில் TN மீடியா 24ம் TN மீடியா ஜாலி டைம் பெருமிதம் கொள்கிறது. வீடா இருந்தா கூட பூட்டை உடைச்சிட்டு போக கூடாது. பொதுச் செயலாளர் பதவின்றது அதிமுகவில் எப்படி தொண்டர்கள் தந்தை பெரியார் தான் தலைவர்னு சொல்றது பேரறிஞர் அண்ணா. இன்னைக்கு ஒவ்வொரு நிலையிலையும் அதிமுக தொண்டர்கள் ஆவேசத்தோடு இந்த கட்சிக்கு உழைச்சவர் இல்லை. TN மீடியா 24 நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடன் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை கழக பேச்சாளர் ஆவடி குமார் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். இன்றைக்கு இருக்கக்கூடிய பரபரப்பான அரசியல் சூழலில் அதிமுகவுடைய கட்சி நிலவரம், அந்த கட்சிக்குள் நடக்கக்கூடிய பல்வேறு விடயங்கள் குறித்து அவரோட விரிவாக விவாதிக்க போகிறோம். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ அதிமுக ஒரு மிகப்பெரிய மக்கள் இயக்கம் MGR அவர்களால் தொடங்கப்பட்டு, அதுக்கு பிறகு அந்த லீகசி வந்து ஜெயலலிதா அம்மாவால் தொடரப்பட்டு, இன்றைக்கி எடப்பாடி அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்துக்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலவரம் ஒரு அடிமட்ட தொண்டனுக்கு வந்து ஏற்புடையதாக இல்லை. அதிமுகவுடைய தலைமை வந்து நிறைய சிக்கல்கள் இருக்குது. ஓபிஎஸ் இபிஎஸ் பிரிஞ்சு நிற்கிறாங்க. இப்படியெல்லாம் இருக்கிறப்ப இந்த அதிமுகக்குள்ளாடி நடக்கக்கூடிய விஷயங்களில் யாருடைய கை ஓங்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஏன்னா இபிஎஸ் அவர்கள் வந்து பொதுக்குழு வந்து வச்சார், அவர் பக்கம் ஒரு பக்கம் ஓங்கினாலும் கடைசியில் நீதிமன்றம் வந்து அது செல்லாது அப்படிங்கிறப்ப ஓபிஎஸ் அவர்களோட கை ஓங்குது. அப்போ இபிஎஸ்ஆ ஓபிஎஸ்ஆங்கிற கடும் சண்டை இருக்கே சார். இல்லை, யார் கை ஓங்குதுன்றது பிரச்சனை இல்லை, தொண்டர்கள் கை ஓங்கி இருக்கிறது தான் இதனுடைய அதிமுகவுடைய எப்பவுமே நிலை. புரட்சித் தலைவர் MGR கட்சி ஆரம்பித்தது தொண்டர்களுடைய உணர்வுகளை உள்வாங்கி தான் அந்த கட்சியை உருவாக்கினார். அதுதான் புரட்சித் தலைவி அம்மா காலத்திலையும் அது இருந்தது. புரட்சித் தலைவி அம்மா காலத்திலையும் ஜாஜே பிரிஞ்ச நேரத்தில் கூட அம்மாவுக்கு மக்கள் செல்வாக்கும் சட்டமன்ற உறுப்பினர்கள் கூடுதலாக இருந்ததுனால தான் வந்து அந்த இணைப்பு சாத்தியமாச்சு. இப்போவும் அதுதான் நிலைமை. இன்றைக்கி வந்து ஓ பன்னீர்செல்வத்தை பொறுத்தவரையில் அவர் கையெழுப்பம் விட்டு உருவாக்கப்பட்ட பொதுக்குழு உறுப்பினர்கள் கூடி முடிவெடுத்துட்டாங்க. ஆக இந்த முடிவை ஏற்க வேண்டிய ஓ பன்னீர்செல்வம் சட்டத்துக்கு புறம்பாக தலைமை கழகத்தில் நுழைந்து அத்துமீறி பூட்டை உடைத்து அவர் சொல்கிறார், என் வீட்டுக்கு போகிறதுக்கு நான் யார்கிட்ட கேட்கணும். இவர் வீடாக இருந்தால் கூட பூட்டை உடைச்சிட்டு போகக்கூடாது. பூட்டை உடைச்சிட்டு இவர் போனது மட்டும் இல்லாமல் அங்கேருந்த பொருளெல்லாம் வந்து கொள்ளையடிச்சிருக்காங்க. கொள்ளையடித்து அதை கொண்டு வந்து வாகனத்தில் ஏற்றுறத உலகமே பார்த்துச்சு. ஆக இவர் வீட்டில் இருந்தால் கூட போய் பொருளை தலைமை கழகம் வந்து அதிமுகவினுடைய பொது சொத்து, தொண்டர்களுடைய சொத்து, புரட்சித் தலைவர் MGR கொடுத்த இடம், அந்த இடத்துல இருக்கிற அதிமுகவினுடைய கட்சி சொத்தை இவர் எப்படி வீட்டுக்கு கொண்டு போகலாம்? அதுவே அஃபென்ஸு. அவர் தெரிஞ்சு பேசுகிறாரா தெரியாமல் பேசுகிறாரா தெரியல. என்னுடைய வீட்டுக்குள்ளே நான் கொள்ளடிப்பேனான்னா நீ எதுக்கு எடுத்துகிட்டு வந்த? எதுக்கு உன் வாகனத்தில் ஏற்றின? பொதுக்குழு அங்கே நடக்க சொல்ல இங்கே என்ன வேலை? இப்போ 1000 கேள்வி அவர் திட்டமிட்டு ஏதோ ஒரு நோக்கத்தோடு திசை திருப்புவதற்காக அல்லது தன்னை இதில் ஒரு இந்த வீடு காலி பண்ண சொல்ல அப்படி தான் பண்ணுவாங்க. வீடு காலி பண்ண அவன் பத்திரம் பண்ணிடுவான், வீடை காலி பண்ணுவான், அவன் பண்ண மாட்டான், அடித்து தூக்கி வெளியே போட்டுட்டு பொசிஷன் என்கிட்ட இருக்குன்னு போய் கோர்ட்டில் நிற்பான். அந்த வேலையை தான் இவர் பண்ணியிருக்காரு. ஒரு கிரிமினல் நடவடிக்கைகளை செய்கின்ற அளவுக்கு இவர் தரம் தாழ்ந்ததற்கு பிறகு தான் அவரை கட்சி விட்டு நீக்கினாங்க. அவர் வந்து பொதுக்குழு கூட சொல்ல அவர் கட்சி விட்டு நீக்கிற எண்ணமும் இல்லை, நீக்கவும் இல்லை. இந்த சம்பவம் நடந்ததற்கு பிறகு அதற்கு பிறகு தான் கட்சி விட்டு நீக்கினாங்க. ஒரு தலைமை கழகத்தை கொள்ளடிச்சாங்க, தலைமை கழகத்தில் வந்து காலால் இட்டு வச்சாங்க, அம்மா இருந்த அறையை சேரெல்லாம் இட்டு வச்சாங்கன்னு சொல்ல எந்த தொண்டனும் ஏற்றுக்க முடியாது. அதை ஏற்றுக்கல, அதனால் அதை நீக்கினாங்க. அதனால் அவருடைய செயல்கள் தான் அவரை வந்து இன்றைக்கி தனிமைப்படுத்தியிருக்க தவிர அவரை வந்து யாரை நீக்கவும் இல்லை, யாரை வந்து அவரை நீக்கிற அளவுக்கு அவர் நடந்துக்கிட்டாருன்றது தான் உண்மை. ரெண்டாவது நீங்கள் சொன்னீங்க யார் தலைமையை ஏற்றுப்பாங்க, இரண்டு அணியார், ரெண்டு அணியெல்லாம் இல்லை, அவர் தனி தான். அவர் கூட ஒரு 4 பேர் இருக்காங்க, அந்த 4 பேரை சார்ந்து ஒரு 40 பேர் இருப்பாங்கிறத தவிர அவர் வந்து இன்றைக்கி ஒரு
இடத்துலையாவது அவருக்கு இன்றைக்கி கூட்டம் நடத்த முடியுதா? இன்றைக்கி இந்த சம்பவங்களுக்கு பிறகு நீதிமன்றம் தீர்ப்பு சொன்னதுக்கு பிறகு கூட இன்றைக்கி எதிர்கட்சி தலைவர்ன்ற முறையில் எடப்பாடியார் தமிழ்நாடு முழுக்க போயிட்டுருக்காரு. நாள்தோறும் திருமண விழாக்கள் கட்சிக்கார நிகழ்ச்சிகளாக கலந்துட்டுருக்காரு. ஓ பண்ணி சொல்வீங்க, அது கலந்துட்டு தான் பார்த்துருக்கீங்களா? அவருடைய நடவடிக்கைகள் ஏதாவது இருக்கா? எதுவுமே இல்லை. அவர் வந்து என்ன சொல்கிறாரு, இப்போ கூட அவர் வந்து நான் தான் கட்சின்னு சொல்லலை. ஓ பன்னீர்செல்வம் நான் தான் கட்சின்னு இல்லை, நானும் எடப்பாடி பழனிசாமி சேர்ந்து நடத்துறது தான் கட்சின்றாரு. அப்போ கூட வந்து அவருக்கு வந்து தனியாக நடத்துகிற அளவுக்கு வலிமையோ பலமோ எதுவுமே இல்லை. அவர் வந்து பேரம் பேசுறதுக்குரிய ஒரு ஆதாரத்தை தேடிட்டு இருக்காரு. இவ்வளோ நாள் வந்து உழைக்கிறது ஒரு கூட்டம், அந்த உழைப்பில் பலனை அறுவடை செஞ்சு பகிர்ந்து கொள்வது ஒரு கூட்டமாக ஓ பன்னீர்செல்வம் பழகிட்டார். அதனால் இப்போ அதை தக்க வைக்கணும்னு முயற்சி பண்ணுறாரு தவிர, இப்போ கூட அந்த அதுக்கான முயற்சி தானே தவிர, அவர் வந்து கட்சியை வந்து நான் நடத்துவேன், கட்சியை வந்து வலிமையாக கொண்டு போவேன், கட்சியை அடுத்த நிலைக்கு கொண்டு போகிறேன்றதெல்லாம் அவர் கிடையாது. அவர் வந்து என்னையும் சேர்த்து வச்சிங்க, நான் என்னை வந்து ஒருங்கிணைப்பாளர்னு சொல்லுங்கள், ஆனால் நீங்கள் எல்லாத்தையும் செய்யுங்க, வர சொல்ல பங்கு மட்டும் எனக்கு கரெக்டாக கொடுத்துருங்க. ரெண்டு ஷீட்னா ஒரு ஷீட் எனக்கு கொடுத்துருங்க, நான் சொல்கிற ஆளுக்கு கொடுத்துருங்க, ஒரு ஷீட் நின்ன இருக்கிற அத்தனை பேருக்கு 99% ஒரு ஷீட்டை கொடுங்க, ஏன் ஒருத்தருக்கு ஒரு ஷீட்டை கொடுங்கன்னு கேட்குறாரு. இதுதான் பிரச்சனையே. ஒரு கட்சியில் வந்து ஒரு ஒரு ஒருங்கிணைப்பாளர், நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், இவர் போட்ட கையெழுத்தை இவர் மதிக்கிறாரா? இவர் போட்ட கையெழுத்தை மதித்திருந்தால் புகழேந்தியை யார் நீக்கிறது? இவர் மறுபடியும் அவரை வந்து அந்த நீக்கத்தை ரத்து பண்ணிவிட்டு அவரை பக்கத்தில் கூப்பிட்டுருந்தா பரவாயில்ல, அதையே செய்யாமல் அந்த இவர் போட்ட கையெழுத்தை அவரே மதிக்கலாம், நாங்கள் எப்படி மதிக்க முடியும்? இதுதான் இன்றைக்கி இருக்க கேள்வி. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், இன்றைக்கி நீதிமன்றங்கள் சொன்னீங்க, நீதிமன்ற தீர்ப்பு இன்றைக்கி அவர் எந்த சட்டப்படி ஒருங்கிணைப்பாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டார்? எந்த அதிமுகவின் எந்த விதி அவருக்கு வந்து ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் தேர்தல் நடத்துச்சு? ஒரு விதியும் இல்லை. விதியை உருவாக்கினாங்க, உருவாக்கி அதை செயற்குழுவில் தீர்மானம் போட்டு பொதுக்குழுவில் இந்த விதியை உருவாக்கலாம்னு சொல்லி பொதுக்குழுவில் அந்த முன்னேற்பு அடிப்படையில் தேர்தல் அறிவிக்கிறாங்க. தேர்தல் அறிவித்த உடனே இவர் வந்து பொதுக்குழு கூட சொல்ல அந்த விதியை வந்து முதல்ல அப்ரூவல் வாங்கியிருக்கணும். இவங்க விதியை அப்ரூவல் வாங்காமல் தேர்தல் நடத்திட்டோம், நான் தான் 5 வருஷத்துக்கு ஒருங்கிணைப்பாளர்னு சொன்னால் எப்படி ஏற்றுக்க முடியும்? அதிமுகவினுடைய பொதுக்குழு தான் விதிகளை உருவாக்குவது. அந்த விதியை உருவாக்காத ஒரு நிலையில் செயற்குழு உருவாக்கின விதியை வச்சுக்கிட்டு நான் தேர்ந்தெடுக்கப்பட்டேன்னு சொல்லி தேர்தல் கமிஷனுக்கு சொல்லிட்டோம்னு சொன்னால் கட்சிக்கு அப்புறம் சட்டத்திட்டம் என்ன இருக்குது? ஆனால் அதே நேரத்தில் நம்ம வந்து நிரந்தர பொதுச்செயலாளர் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா இருந்தாங்க, அதுக்கு பிறகு எடப்பாடி அவர்கள் அந்த பதவியை வந்து பிடிச்சிக்கிட்டாரு, இது அதிமுகவுடைய தார்மீகத்துக்கே வந்து முரணானது அப்படிங்கிற கருத்தும் பதிவு பண்ணுறாங்க இல்லையா? அதாவது அவங்க சுயநலத்துக்காக அதை சொல்லிட்டு இருக்காங்க. பொதுச்செயலாளர் பதவின்றது அதிமுகவில் எப்படி தொண்டர்கள் பொதுச்செயலாளரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று புரட்சித் தலைவர் வடிவகுத்தாரோ உருவாக்கினாரோ விதியை ஏற்றினாரோ அது எப்படி பொதுக்குழுவால் கூட மாற்ற முடியாதோ அதுபோல் பொதுச்செயலாளர் பதவியை பொதுக்குழு கூட மாற்ற முடியாது. அதுலேயே அவர் அந்த விதியை சொன்னால் தெரியும், அதில் தெளிவாக சொல்லியிருக்காரு, பொதுச்செயலாளர் பதவி தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும், இதை யாரும் மாற்றக்கூடாது, பொதுச் செயலாளர் மட்டும்தான் இந்த கட்சியை வழிநடத்த வேண்டும், அந்த கட்சியினுடைய அனைத்து அதிகாரங்களையும் பெற்ற பதவி பொதுச் செயலாளர். எப்போ வந்து தொண்டர்களால் உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்ற வாசகம் இருப்பதைப் போலவே பொதுச் செயலாளரும் நிரந்தரமாக இருக்க வேண்டும் இருக்கு. அதனால் அந்த பதவியை பொதுக்குழு கூட மாற்ற முடியாதுன்னு சொல்கிறேன். எப்படி பொதுக்குழு உறுப்பினர்கள் பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்க முடியாதுன்னு விதி இருக்கிறதா சொல்கிறாங்களோ அதுபோல் பொதுச் செயலாளரை மாற்றுறதுக்கு விதி இல்லை. பொதுச் செயலாளர் தான் கட்சியை நடத்தணும், பொதுச் செயலாளர் தான் கட்சி. அந்த பொதுச் செயலாளர் கூட வரலாறு உண்டு. மற்ற கட்சிகள் எதுக்குமே வந்து இந்தியாவில் எல்லா கட்சியும் மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்க எத்தனையோ கட்சிகள் இருக்குது, எல்லா கட்சிக்கும் வந்து தலைவர் தான் இருப்பாங்க. தலைவர் தான் கட்சியினுடைய சுப்ரீம் பவர் இருப்பாங்க. பொதுச் செயலாளர்லாம் அவங்க ஒரு 7-8 பேர் இருப்பாங்க, அவங்க விருப்பம் போல் நியமிப்பாங்க, தலைவருடைய கட்டுப்பாட்டில் அவங்க இருப்பாங்க. திமுகவிலையும் திமுகவில் கூட கருணாநிதி மாற்றிட்டார். அதிமுகவில் மட்டும்தான் பொதுச் செயலாளர் பதவிக்கு வந்து தலைவர் பதவிக்கு இல்லாத அழுத்தமும் வலிமையும் பொதுச் செயலாளர் தான் கட்சின்ற நிலையை கொண்டு வந்தது தலைவர். அதுக்கு காரணம் என்னென்னா அண்ணா செஞ்சது. பேரறிஞர் அண்ணா வந்து திராவிட கழகத்திலிருந்து வெளிவந்து திராவிட முன்னேற்ற கழகம் உருவாக்குறார். அப்போ உருவாக்க சொல்ல அப்போ பெரியார் திராவிட கழக தலைவராக இருந்தார், அவர்கிட்டருந்து பிரிஞ்சு வந்து இவர் சொல்ல சொல்ல அந்த ராபின்சன் பூங்காவில் அதை உருவாக்க சொல்ல அப்போ அண்ணா சொன்னார்,
என்று நாங்கள் கொண்ட தலைவர் எங்களுடைய என்றைக்குமே எங்களுக்கு தலைவர் பெரியார் தான். அவர் இருக்கும் வரை அவர் தான் எங்களுக்கு அந்த இருக்கை அவருக்காக இருக்கும். அந்த தலைவர் இருக்கை வந்து பெரியாருக்காக நாங்கள் வச்சுருக்கோம். இதில் நாங்கள் உட்கார அளவுக்கு எங்களுக்கு தகுதி இல்லை. நாங்கள் அவருடைய தொண்டர்கள். அவர் எப்போ வந்தாலும் அவருக்கு அந்த இடத்தை தந்துடுவோம். அதனால் நாங்கள் தலைவர் பதவியில் நான் அமரமாட்டேன். நான் வந்து ஒரு செயல்படுறவன், செயலாளர். நான் பொதுச் செயலாளராக இருந்து இந்த கட்சியை வழிநடத்துவோம். நாங்களெல்லாம் செயல்படுகின்றவர்கள் செயலாளர்கள் தான். தலைவர்கள் யாரும் இல்லை. தந்தை பெரியார் தான் தலைவர்னு சொன்னது பேரறிஞர் அண்ணா. அதனால தான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சட்டத்திட்டங்களை வகுக்க சொல்ல பொதுச் செயலாளர் மையப்படுத்தி தலைவர் பதவியே இல்லாமல் அண்ணா உருவாக்கினார். அது அடிப்படையில் தான் அதிமுக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் உருவாக்குறார். அவர் நினைச்சிருந்தால் அதை அன்னைக்கே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தான் தலைவர்னு உலகமே சொல்லிச்சு. ஆனால் அவர் தலைவர் பதவியை எடுத்துக்காமல் பொதுச் செயலாளர் பதவியை உருவாக்கி அதை செஞ்சார். அதனால் அதிமுகவில் பொதுச் செயலாளர் பதவி என்பது பிரிக்க முடியாது. இப்போ இதே இப்போ நிரந்தர பொதுச் செயலாளர்னு சொன்னால் நிரந்தர பொதுச்செய இப்போ நிரந்தர அவைத்தலைவர்னு டாக்டர் இவர் தமிழ்மகன் உசேனுக்கு நிரந்தர நிரந்தரன்றது அந்த 5 ஆண்டுக்கு நிரந்தரம்தான். அந்த அடிப்படையில் தான் சொல்கிற வாரசுக்குமே உடைய நிரந்தர பொதுச் செயலாளர்னு எப்படி ஒருத்தர் ஆயுள் வரைக்கும் தானே பதவியில் இருக்க முடியும். அதனால் இப்போது அம்மா முதலமைச்சராக இருந்தாங்க. அதனால் அடுத்து நாங்கள் யாரும் முதலமைச்சராக இருக்க மாட்டோம், நாங்கள் வந்து ஒருங்கிணைப்பாளராக ஆட்சி நடத்துவோம்னு சொன்னால் ஒத்துப்பாங்களா? சட்டம் என்ன சொல்லுதோ அதுதான் செய்ய முடியும். அது மாதிரி அதிமுக சட்டம் பொதுச் செயலாளர் தான் கட்சி நடத்த முடியும்னு இருக்குது. அதை தான் செய்கிறாங்க. சமீப காலங்களாக நம்ம வந்து அதிமுகவுடைய நாளொரு வண்ணம் பொழுதொரு மினிமா எல்லாருமே பேட்டி கொடுக்கறத பார்க்குறோம். அதில் எடப்பாடி அவர்கள் உடைய ஒரு ஸ்டாண்ட் அப்படிங்கிறது தனியாக இருக்குது. ஆனால் சசிகலா அவர்கள், தினகரன் அவர்கள், ஓபிஎஸ் அவர்கள், இவங்க மூணு பேர்கிட்ட ஒரு இணக்கம் இருக்கிற மாதிரி தெரியுதே. அது நிச்சயமாக இணக்கம் இருக்குது. இணக்கம் இருக்குதான். புலிக்கு பயந்தவங்கள்லாம் எங்கள் கூட வந்து படுத்துங்கன்னு சொல்கிறது வந்து இயல்பு தானே. ஒரு தன்னுடைய பலகீனத்தை மறைப்பதற்கு மற்றவர்களை சேர்த்து பலமாக நினைப்பதை வந்து மனித இயல்பு. அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கி ஓ பன்னீர்செல்வம் எவ்வளோ பலகீனப்பட்டு போயிருக்காருன்றது அவருடைய சொல்லணும். இன்றைக்கி இவங்க தீபா சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி இந்த நிலைமை வந்து அதிமுகவில் இந்த சர்ச்சை உருவாக்குனது இந்த நிலைமை வந்தது யார்? ஓ பன்னீர்செல்வம் அன்னைக்கு வந்து தர்மயுதம் தொடங்கலான்னா சசிகலாவை எடுத்து போராட்டம் நடத்தலைன்னா கட்சி ஒழுங்காக தான் நடந்திருக்கும். அது சரியாக தவிர அது வேறு. ஆனால் ஒரே தலைமையில் ஒரே இயக்கமாக தான் இருந்திருக்கும். ஆனால் அந்த அதை உருவாக்குனதே ஓ பன்னீர்செல்வம் தானே. ஆக அவர் இன்றைக்கி ஒற்றுமை பற்றி பேசுகிறது தான் ஆச்சரியமாக இருக்குது. இவர் எதை அவர் செஞ்சாரோ அன்னைக்கு இல்லாத ஞானோதயம் இன்றைக்கி என்ன வந்தது? அன்னைக்கு வந்து இவர் ஏன் செஞ்சார் அதுக்கு இது வரைக்கும் விளக்கம் சொல்லலை. அன்னைக்கு நான் இதை தவறு செஞ்சேன்னு ஒத்துக்க சொல்லுங்கள். இந்த தவறுனால் இவ்வளோ பிரச்சனை வந்திருக்கு. இந்த கட்சி இவ்வளோ பெரிய பின்னடைவை சந்திச்சிருக்கு. இவ்வளோ குழப்பத்தை சந்திச்சிருக்கு. இவ்வளோ போராட்டங்களை சந்திச்சிருக்கு. இந்த தொண்டர்கள் இவ்வளோ மன உளைச்சலை சந்திச்சிருக்கோம். இதுக்கெல்லாம் ஓ பன்னீர்செல்வம் தானே காரணம். ஓ பன்னீர்செல்வம் ஒழுங்கானவராக இருந்தால், அவர் ஒரு நியாயமான தலைவராக இருந்தால், அவருக்கு அவரே சொல்கிறது போல் அவர் தான் ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் தான் எடப்பாடி பழனிசாமி. அதிகாரம் மொத்தம் இவர் தான் சொல்கிறார், நான் தான் கட்சின்னு சொல்கிறாரு. ஆனால் இவர் கூட வந்த அந்த 11 பேர் கூட இல்லையே. அன்னைக்கு அவர் அணியில் இருந்த கேபி முனுசாமியிலேருந்து, பொன்னையிலேருந்து, செம்மலையிலேருந்து யாராவது ஒருத்தர் இருக்காங்களா? எல்லா லீடர்ஸும் வந்து நத்தம் விஸ்வநாதன்லேருந்து எல்லாருமே வந்து இன்றைக்கி அவரை திரும்பி பார்க்கலையே. என்ன காரணம்? அவரை பார்த்து ஓடுறாங்களே என்ன காரணம்? இவருடைய அணுகுமுறை. இவரும் துணை முதலமைச்சராக தான் இருந்தார், சர்வ அதிகாரம் படைத்தவராக தான் இருந்தார். இவருக்கு எல்லா வகையான வாய்ப்புகளும் வசதிகளும் இருந்தது. எல்லாம் இருந்தும் ஏன் தக்க வைக்க முடியல? ஏன் அவர் எடப்பாடி பழனிசாமி வந்து எல்லாரையும் எடுத்துக்கிட்டு போயிட்டாருன்னா எப்படி எடுத்துகிட்டு போகும்? ஒரு மனிதன் வந்து ஒரு இவ்வளோ பேரை கட்டி எடுக்க முடியும்னா உன்னால் ஏன் முடியல? நீ அவரை விட வலிமையானவர், திறமையானவர், வந்து அம்மாவால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்னு சொல்கிறீங்க. நீ அதை ஏன் செய்யலை? ஒரு கட்சியில் செயல்படுறவங்கள விரும்புவாங்களா, இல்லை வந்து வேடிக்கை பார்த்துட்டு பலன் கிடைக்கிற நேரத்தில் வந்து பங்கு வாங்கிட்டு போகிறவங்களை நம்புவாங்களா? இன்றைக்கி ஒவ்வொருத்தரும் இன்றைக்கி கொதிச்சு போயிருக்காங்க. இன்றைக்கி இவ்வளோ பெரிய கட்சியில் இவ்வளோ பெரிய பின்னடைவு சந்திக்குது. இன்றைக்கி வந்து அவர் மாவட்டத்தில் அவர் மகன் ஜெயிக்கிறாரு, சட்டமன்றத்தில் இவர் ஜெயிக்கிறாரு. ஒரு தொகுதியில் ஜெயிக்க முடியலன்னா அதை விட அசிங்கம் அவருக்கு என்ன இருக்குது? நாடாளுமன்ற தேர்தல் நடக்குது, அவங்க மகன் வந்து எம்பிக்கு போட்டிடுற நாடாளுமன்ற தொகுதியில் உட்பட்ட 2 சட்டமன்ற தொகுதியில் இடைத்தேர்தல் நடக்குது. அந்த 2 தொகுதியில் அதிமுக தோக்குது. அவங்க மகன் ஜெயிக்கிறார். அப்போ தன்னுடைய மகனுக்காக கட்சி நடத்திட்டு இவர் வந்து அவருக்கு மத்தியில் இணையமைச்சர் பதவி தரலன்றதுக்காக இந்த கட்சியில் வந்து குழப்பத்தை உருவாக்கிட்டு இருந்தாருன்னா
இவரை நம்பி நம்ம அதிமுகவை பலி கொடுக்கணுமான்றதை எண்ணம் ஒவ்வொரு தொண்டனுக்கு வந்தது. அதனுடைய விளைவு தான் இன்றைக்கி அவர் புறக்கணிக்கப்படுகின்ற சூழ்நிலையை அவராக உருவாக்கிட்டார். சசிகலா அவர்களும் தினகரன் அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் ஒரு அணியாக ஒருவேளை மாறினாங்கன்னா அது எடப்பாடி அவர்களுக்கு பெரும் பின்னடைவாக போகுமே. அதாவது இது வந்து அத்தைக்கு மீசம் உழைச்சா சித்தப்பான் கூப்பிடலாமான்னு கேட்குற மாதிரி இருக்குது. இது கனவுல நடக்காது. ஓ பன்னீர்செல்வம் தலைமையை சசிகலா ஏற்றுக்க மாட்டாங்க, சசிகலா தலைமையை தினகரன் ஏற்றுக்க மாட்டார். அதனால் இது வந்து கனவுல கூட நடக்காத ஒரு சம்பவம். சும்மா இவங்க வந்து மிரட்டுறதுக்காக ஏதோ இவங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்தால் ஒரு பலம் வாய்ந்த சக்தியாக உருவாகிடும் சொல்கிறதுக்காக யாரையும் ஏமாத்துறதுக்காக தங்களை தங்களை ஏமாற்றிட்டுருக்காங்க. பன்னீர்செல்வத்துக்கும் தெரியும் அங்கே போனால் என்ன நடக்கும், மறுபடியும் அவங்களுக்கு முறவாசல் செய்கிற வேலைக்கு தான் அவரை கூப்பிடுவாங்களே தவிர இவரை கூப்பிட்டு முதலமைச்சரை உட்கார வச்சுட்டு அவங்க வந்து கைகட்டி நிற்பாங்கன்னு அவர் நினைக்க மாட்டார். அவர் படாத கொடுமைகள் இல்லை, அவர் அனுபவிக்காத துன்பங்கள் இல்லை, அவர் சொல்லாத செய்திகள் இல்லை. அதனால் பன்னீர்செல்வம் வந்து இப்போ வேறு வழி இல்லை, எப்படியாவது சொல்லி இங்கே வந்து சமரசத்துக்கு வந்து நமக்கு மறுபடியும் ஏதாவது ஒரு இடம் கொடுப்பாங்களான்னு பார்த்துட்டு இருக்காரு தவிர அவர் வந்து யாசகம் தான் கேட்டிருக்காரே தவிர அவர் வந்து உரிமை போராட்டம் நடத்துறதா நான் நினைக்கல. தேர்தல் நெருங்கி வருது, நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரக்கூடிய இந்த காலகட்டத்தில் இப்படி ஒரு மிகப்பெரிய கட்சி, இந்தியாவில் மிக முக்கியமான கட்சியும் கூட, அந்த கட்சி பிளவுபட்டு நிற்கக்கூடிய வேளையில் சின்னம்தான் இந்த கட்சிக்கு உயிர். அந்த சின்னத்தை நோக்கிய போராட்டம் தொடங்கும் நினைக்கிறீங்களா? சின்னம் என்ன ஆக போகுது? இரட்டையலை சின்னத்துடைய எதிர்காலம் என்ன? சின்னம் பாதுகாப்பாக இருக்குது, சின்னத்துக்கு எந்த சிக்கலும் இல்லை. ஏன்னா அதிமுக வந்து அங்கே சட்டப்படி தான் வழி நடத்திக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி பொதுக்குழு தீர்மானங்களில் விதிமுறைகள் எல்லாம் சட்டப்படி உருவாக்கப்பட்டிருக்கிறது, தேர்தல் ஆணையத்திற்கு தரப்பட்டிருக்கிறது. அதில் ஏதாவது பிரச்சனை வந்தால் நீதிமன்றத்தில் எங்களுக்கு நீதி கிடைக்கின்ற நம்பிக்கை இருக்குது. ஏன்னா நாங்கள் நீதிக்கு முரணாகவோ சட்டத்துக்கு முரணாகவோ எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. அதனால் எங்களுக்கு எந்த சின்னத்தை பற்றி எந்த அச்சமும் இல்லை. ஆனால் எங்களுக்கு ஒரு இன்னும் கேட்டால் ஒரு மகிழ்ச்சி இருக்குது. ஒருத்தரை நாங்கள் கூட வச்சுக்கிட்டு தேர்தலை சந்திச்சிருந்தால் மறுபடியும் ஒரு பின்னடைவை சந்திச்சிருக்க வேண்டிய நிலை வந்தாலும் வந்திருக்கோம். அது இல்லாமல் நாங்கள் காப்பாற்றப்பட்டிருக்கோம். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புனிதப்பட்டிருக்கிறது, தூய்மைப்பட்டிருக்கிறது. நாங்கள் இன்றைக்கி வந்து களத்தில் முன்னிலும் வேகமாக நிற்கிறோம். அவர் உங்களுக்கே தெரியும், இதையே இந்த எடப்பாடியார் தலைமையை ஏற்கின்ற ஒற்றை தலைமைன்ற ஒரு கோஷம் உருவாகிறதுக்கு முன்ன வரைக்கும் அதிமுகவை பற்றி யாருமே பேசலை. ஊடகங்களில் வந்து இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சி தான் பிரதான எதிர்கட்சின்லாம் பல ஊடகங்கள் சொல்ல ஆரம்பித்த நிலையும், அண்ணாமலையினுடைய அறிக்கைகளும் பேட்டிகளும் அவருடைய பிரச்சாரமும் எடுபட்ட நிலையும் தமிழ்நாடு முழுக்க இருந்து திமுகவே அவங்கள எதிர்த்து நேரடி போட்டி என்ற சூழ்நிலை உருவாகிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி களம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். அதனால் நாங்கள் வந்து இங்கே களத்தில் சரியாக இருக்கோம். அதுக்கு ஒரு நந்தியாக தடையாக இருந்த ஓ பன்னீர்செல்வத்தை நாங்கள் ஒதுக்கி வச்சுருக்கோம். அதுதான் இறுதியாக ஒரு கேள்வி, அதிமுகவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த இடியாப்பு சிக்கலுக்கு ஒட்டுமொத்த காரணம் பாஜக தான் அப்படின்னு தொடர்ந்து அரசியல் விமர்சகர்கள் பேசிட்டு வர்றாங்களே. இல்லை, எல்லா கட்சிக்கும் ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். அதனால அந்த காரணங்களில் ஒரு சிலது உண்மையாகவும் இருக்கலாம். ஏன்னா ஓ பன்னீர்செல்வம் தெளிவாக சொன்னார், நான் வந்து குருமூர்த்தி கிட்டே போனேன், அவர் வந்து குருமூர்த்தியும் சொன்னார் நீ ஒரு ஆம்பளை அனுப்பி போய் அங்கே அம்மா சம்மதத்தில் உட்காரு சரியாக முடிஞ்சிடும்னு அவர் தான் ஆரம்பித்தது, அவர் தான் சொன்னார். அதே மாதிரி இணைப்புலேயும் வந்து பிரதமர் சொன்னார்னு சொல்லி ஓ பன்னீர்செல்வம் சொன்னார். அதனால் இன்றைக்கி அவங்க மகன் வந்து ரவீந்திரநாத் போய் ஸ்டாலின் கிட்டே ஆசீர்வாதம் வாங்கிட்டு இது நல்ல ஆட்சி நடக்குதுன்னு பாராட்டிட்டு வர்றாரு. இப்படி ஒவ்வொரு நிகழ்வும் பார்க்க சொல்ல இவங்க வந்து அதிமுகவுக்கு விசுவாசமாக இருக்கிறத விட தன்னுடைய சொத்தையும் தன்னுடைய வளங்களையும் காப்பாற்றிக்கிறதுக்கு வழக்கிலிருந்து தப்பிக்கிறதுக்கு திமுகவுக்கும் பாஜகவுக்கும் வந்து இவங்க அவங்களுடைய இணக்கமாக போகணும் அல்லது அவங்களுக்கு அடிமையாக போகணும்னு அவங்க முடிவு பண்ணி ஒரு குடும்பத்தினுடைய நன்மைக்காக இந்த கட்சி பாடுபடக்கூடாதுன்றதுனால தான் அந்த குடும்பத்தை இன்றைக்கி விளக்கி வைக்கிற நிலைமை வந்தது. இன்றைக்கி ஒவ்வொரு நிலையிலையும் அதிமுக தொண்டர்கள் ஆவேசத்தோடு இன்றைக்கி ஆக்ரோஷத்தோடு களத்தில் நிற்கிறாங்க. ஏன்னா திமுக ஆட்சி இந்த ஓராண்டு 5 மாதத்தில் எதையுமே செய்யலை, மக்களுக்கு பாதிப்புகளை தொடர்ந்து தந்துட்டுருக்காங்க. அதை எதிர்த்து போராடுகின்ற ஆற்றலை கூட அதிமுக இழந்து விட்டதோ என்ற ஐயம் மக்களிடத்திலும் கட்சிக்காரங்கிட்ட இருந்தது. அந்த நிலையிலிருந்து மீண்டிருக்கிறோம். இன்றைக்கு கட்சி எழுச்சி பெற்றிருக்கிறது. எடப்பாடியார் தலைமையை இன்றைக்கு தொண்டர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு அவர் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அவர் போகிற இடங்கள்லாம் வருகின்ற வரவேற்பு தருகின்ற ஊக்கம் அதெல்லாம் பார்க்க சொல்ல அது கட்சி வந்து 72 பேர் ஏற்பட்ட எழுச்சி, அம்மாவின் தலைமை ஏற்கின்ற பொழுது இருந்த எழுச்சி இன்றைக்கி எடப்பாடியார் தலைமையில் ஏற்பட்டிருக்குது. அதனால் எங்களுக்கு எந்தவித
தயக்கம் இல்லாமல் நாங்கள் வந்து முன்னிலும் வேகமாக இன்றைக்கி முன்னெடுக்கிறோம். இன்றைக்கி நாள்தோறும் வந்து நிகழ்ச்சிகள் நடந்துகிட்டு இருக்கு. முன்னாள் அமைச்சர்கள், கட்சி நிர்வாகிகள் இன்றைக்கு களத்தில் நின்று தொண்டர்களோடு பணியாற்றிகிட்டு இருக்காங்க. அதனால் இந்த வேகத்தில் நிச்சயமாக நாங்கள் வந்து எங்களுடைய முதலிடம், தமிழ்நாட்டில் முதலிடம் என்ற நிலையை தக்க வைக்க முடியும். அதுக்கான பயணத்தை இப்போ தொடங்கிட்டோம். கட்சியினுடைய நீங்கள் சொன்னது போல் நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்கின்ற வலிமையை நாங்கள் பெற்றுவிட்டோம்னு கருதுகிறோம். எங்களுக்கு இருக்கிற அந்த சில வழக்குகள் நீதிமன்றம், அந்த நீதிமன்றம் எங்களுக்கு நிச்சயமாக நல்ல தீர்ப்பு தரும். ஏன்னா எங்கள் பக்கம் நியாயம் இருக்குது, பலம் இருக்குது, தொண்டர்கள் இருக்கிறாங்க, நிர்வாகிகள் இருக்கிறாங்க, அமைப்புகள் இருக்குது, எல்லா மாவட்டங்களும் வந்து சரியான திசையில் போயிட்டுருக்கு. அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த குழப்பங்கள் இருக்கும். அது எப்போவுமே வந்து நெல்லை அரிசியை தூத்த சொல்ல அதிலிருந்து சில உமிகள் பறக்கும், அந்த மாதிரி சில பறக்கும், அதெல்லாம் பறந்து பல இடங்களுக்கு போயிட்டு மறுபடியும் வந்தாலும் வரும். அதனால் அது அதிமுகவில் வழக்கமான ஒன்று தான். இன்னும் சொல்லப்போனால் அதிமுகவில் எந்த தலைமையும் எப்பவுமே வந்து ஒரு போராட்டங்கள் இல்லாமல் வந்ததில்லை. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் எப்படி வந்தார்னு உங்களுக்கு தெரியும். அவரே வந்து திமுகவிலிருந்து போராடி போராடி தான் அவர் தலைமை மக்கள் அவர் மீது திணித்தாங்க. அதுபோல தான் புரட்சித் தலைவி அம்மா, அவங்க அரசியலுக்கு வர நோக்கம் இல்லை, அவங்க திரைப்படங்களை நடத்திக்கிட்டு அவங்க இன்னும் கேட்டால் சிந்தனை செல்வின்ற பெயரில் அவங்க நாவல் எழுதிட்டு எழுத்தாளராக மாறணும் தான் அவங்க விரும்பி அதை செஞ்சிட்டு இருந்தாங்க. தலைவர் அவரை கூட்டினு வந்து அரசியலுக்கு கொண்டு வந்தார். அதுக்கு பிறகு அவங்க தொடர்ந்து போராட்டங்கள், அவங்க மறைவுக்கு பிறகு ஏற்பட்ட பாதிப்புகள் இதெல்லாம் தாங்கிட்டு அவங்க நின்றதுனால அரசியலில் அவங்க தலைவராக அவங்கள ஒன்றும் அவ்வளோ இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி என்ற ஒரு சாதாரண விவசாயிக்கு இவ்வளோ தொல்லை கொடுக்குறவங்க அம்மாவை மட்டும்தான் லேசாக விட்டாங்களா? இதை விட அதிகமான துன்பங்களையும் துயரங்களையும் பாதிப்புகளையும் ஏற்றுக்கிட்டு தான் அவங்க தலைமை பொறுப்பை ஏற்க முடிஞ்சுது. அதனால் அதிமுகவினோட வழக்கம் போராடி மேலே வர்றது, அது போராடிக்கிட்டு தான் மேலே வரணும். அதுதான் ஒரு சரியான தலைமையாகவும் இருக்கும். அந்த வகையில் இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திறமையாக தொண்டர்களுடைய உணர்வுகளை உள்வாங்கியவராக இன்றைக்கி ஒரு தலைமை பதவிக்கு தகுதி மிக்கவராக தன்னை வெளிப்படுத்தி ஒரு நல்ல நிர்வாகியாக 4.5 வருஷம் ஆட்சியை நடத்தி இன்றைக்கி தமிழ்நாட்டில் மக்களுடைய ஆதரவை பெற்றவராக, மக்களுடைய செல்வாக்கை பெற்றவராக ஒரு தலைவராக உருவாகிவிட்டார். அதை வந்து ஓ பன்னீர்செல்வம் பார்த்து மகிழ்ச்சி அடையணுமே தவிர அதை பார்த்து பொறாமப்பட்டு இது போலெல்லாம் செய்கிறது, இந்த சசிகலாவை நான் கூப்பிட்றேன்றது, தினகரனை கூப்பிட்றேன்றதெல்லாம் ஒரு அவருக்கு சரியானதாக தெரியலாம். ஆனால் இந்த அதிமுகவினுடைய உடைத்த தொண்டர்கள் யாரும் அதை ஏற்றுக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லை, இந்த கட்சிக்கு அவர் செய்கின்ற மிகப்பெரிய துரோகம். ஏன்னா அவர் வந்து இந்த கட்சிக்கு உழைச்சவர் இல்லை, இந்த கட்சியில் பலனை மட்டுமே அறுவடை செய்தவர். அதுவும் குறுகிய காலத்தில் தினகரனை வச்சுட்டு ஒரு நல்ல நிலைக்கு முதலமைச்சர் பதவிக்கு வந்தவர். அதனால் அவர் இந்த கட்சிக்கு ஏதாவது நல்லது செய்யணுன்றது தான். இந்த கட்சியினுடைய பிரச்சனைகளில் கொஞ்ச நாள் பேசுறத நிறுத்திட்டாருனாவே அதிமுக பலம் வாய்ந்த கட்சியாக எப்பொழுதும் போல திமுகவை வீழ்த்துகின்ற வலிமை பெற்ற கட்சியாக இருக்கும். இதுகாரம் உங்களுடைய கருத்துக்கும் உங்களுடைய நேரத்திற்கும் ரொம்ப நன்றி. நன்றி. மிக சிறந்த முறையில் ஒரு நல்ல உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்கு ஒரு சரியான தடத்தை தந்ததற்காக உங்களுக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். டிஎன் மீடியா 24 இணைந்திருங்கள். டிஎன் மீடியா 24 மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.